நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பி காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஜிங்க் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்கெல்லாம் இல்லை என்ன பயன்களுக்கெல்லாம் இந்த மருந்தை பயன்படுத்தலாம், இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, இந்த மருந்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் எந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மல்டி விட்டமின் மருந்தை எப்போ எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எந்த வயதில் இருக்கிறவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மல்டி விட்டமின் மருந்தில் பி காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஜிங்க் இதில் என்ன மாதிரியான பயன்கள், பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான விட்டமின் குறைபாடு, என்ன மாதிரியான பயன்கள், என்ன மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B1, B2, B3, B6, B7, B8, B12, B5, விட்டமின் C, அப்புறம் ஜிங்க். இத்தனை விட்டமின்ஸ் மற்றும் ஜிங்க் குறைபாடுலேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. இத்தனை விட்டமின்ஸ் குறைபாடால் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். முடி கொட்டுதல், தோல் நோய், வயிற்றுப்போக்கு, கண் மற்றும் காதுகளில் கோளாறு ஏற்படுதல் இல்லை வலி ஏற்படுதல், சாம்பல் நிற முடி, இதய நோய், இரத்த சோகை, நீரிழிவு, தசைப்பிடிப்புகள், கீழ்வாதம், மனநலக் கோளாறு, அல்சிமர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அனிமியா, மனநோய், நீரிழிவு, மூட்டு வலி, பலவீனமான நகங்கள், வேகமாக உடல் எடை குறைதல், பயோட்டின் குறைபாடு, மைக்ரோன், தசைப்பிடிப்புகள், மூட்டு வலி, சுவாச பிரச்சனை, டைரியா, வயிற்றுப்போக்கு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விட்டமின்ஸ் குறைபாடை பூர்த்தி செய்யும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெண்களுக்கு தேவைப்படுகின்ற விட்டமின்ஸ் குறைபாடை சரி செய்யவும், தோல் மற்றும் முடி வளர்ச்சி பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றவும், சிறுநீரக குழாய், எலும்பு மெலிவு நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. இப்போ நான் சொன்ன இவ்வளவு நோய் பாதிப்புகளிலிருந்து, இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய இவ்வளவு நோய் தொற்று பாதிப்புகளிலிருந்து, இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மல்டி விட்டமின்ஸ் மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மல்டி விட்டமின்ஸை எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஜிங்க் இந்த மருந்தினால் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த மருந்தை தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு ஏற்ப, அதாவது உங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடினுடைய அளவுக்கு ஏற்ப உங்கள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டோசேஜ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய டைமிங்கில் மார்னிங் ஆர் நைட்டு இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தை எந்த வயதினரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து விட்டமின்ஸ் குறைபாடு அப்படின்றதுனால சின்ன குழந்தைங்களுக்கும் விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படும், பெரியவங்களுக்கும் விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படும். ஸோ அதனால் எல்லா வயதினருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்தில் பயன்கள் தான் அதிகம், பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் இதில் பக்க விளைவுகள் என்பது ரொம்ப கம்மி தான், சொல்லக்கூடிய அளவுக்கே இல்லை. ஸோ அதனால் இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குது, வேறு ஏதாவது மருந்து கூட சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.